ஒரு நடக்கிற ஒரு மியூட்டேஷன் நம்ம ஆஸ்மோசின் பவரே அது கெவின் லெவனுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இவருக்கு வந்து எப்படி இந்த கெவின் லெவனோட ஆஸ்மோசின் பவர் வந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்ப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபோர்ஜ் ஆப்ரேஷன் ஏன் ஆண்டார், கடைசியில் வந்து என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஏலியன்ஸ் வந்து துரத்துனார் அப்போதையும் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நியூ வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ரகார் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் லைக் ஸ்பீசிஸ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஹியூமன் கிடையாது கைஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீசிஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஆஸ்மோசியன். ஸோ ஹியூமன் கிடையாதுன்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் ஆஸ்மோசியன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெவண்டிஸ் இருப்பான், அதாவது நம்ம ரூட்டஸோட ஹெட். ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா நம்ம கெவின் லெவனை வச்சுட்டு மற்ற எல்லாருக்கும் பவரை உருவாக்கியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கெவின் லெவனை வந்து இனிமேல் நம்ம யூஸ் பண்ணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கெவின் லெவனை இனிமேல் வந்து வயசுக்கு வந்துட்டான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதை நமக்கு வந்து கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்த ஸ்பீசிஸ் வந்து நிறைய நம்ம உருவாக்கணும், கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இப்படி நம்ம ஏலியன்ஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவன் உருவாக்குவாங்க. ஸோ லேபில் வச்சு ஒரு கெவின் லெவனோட ஜெனட்டிக்காக டிஎன்ஏ எடுத்து இவன் உருவாக்கப்பட்டவன் நம்ம இவர் ஆக்ரகார். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம ஆஸ்மோசியன் பவரே வந்து நம்ம ஆக்ரகாருக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்துச்சு கைஸ். ஆக்ரகாரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்கிட்டே போகலாம், பட் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஆஸ்மோசியன் பவர் ஒன்று. அந்த பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நம்ம அன்சைடு மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பியர்மேன்ஷிப். அதை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பியரை கையில் எடுத்தாலும் நம்ம ஓவரி மாட்டுற மாதிரி வந்து வேறு லெவல் சுற்றுவார் கைஸ். அந்த பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹண்டர் கூட சொல்லலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட்ரிக்ஸ் வச்சு இந்த அஞ்சு ஏலியன்ஸும் ஹண்ட் பண்ணுவார் கைஸ். அந்த பார்த்தீங்கன்னா மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஷிப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரூவே இருக்குது, ஒரு ஆர்மி இருக்குது கைஸ். அந்த பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி ஸ்பியர் அண்ட் பார்த்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் ஹெட் பேண்ட் இருக்குது, பட் நான் பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ண மாட்டார். அவ்வளோ ட்ராக்கிங் டிவைஸ் வந்து வச்சிருப்பார் கைஸ் அவ்வளோதான் கைஸ் இது இருந்தது. அண்ட் எனர்ஜி ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்பியர் தான். ஸோ வந்து ஸ்பியரில் எடுத்தாலும் கையில் எடுத்தாலும் ஓபரி மாட்டல் மாதிரி சுற்றிட்டே இருப்பார். வீக்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகரருக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும், பட் இந்த மாதிரி கன் மேனா பவர் இருக்குல்ல. ஸோ கன்னோட மேனா பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகரகாரை வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே அஃபெக்ட் பண்ணும் கைஸ். அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம கன்ட்டு வந்து கொஞ்சம் தப்பிச்சு இருப்பார், பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ட்டு போய் அவ்வளோ சண்டை போட மாட்டார். அந்த பார்த்தீங்கன்னா ஆகரகார்ட்ட இப்போ எந்த பவருமே இல்லை, எதுவுமே வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கலன்னா அந்த ஸ்பியர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவரால் ஃபைட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ஸ்பியர் இருந்தால் மட்டும்தான் வந்து வரும் தவிர இவர் வந்து நேச்சுரலாக வந்து ஒன்றை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. அந்த பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கெவின் லெவனுக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவர் லைக் நம்ம செலஸ்டியல் பவர் அந்த மாதிரி அட்டைன் பண்ணிட்டான்னா இவருக்கும் நம்ம இன்ஸ்டெபிலிட்டி வந்து குறைஞ்சிடும் கைஸ். அது வந்து எல்லா ஆஸ்மோசியன்ஸும் இருக்குது, பட் தான் பார்த்தீங்கன்னா இவர் ஆர்டிஃபிஷியல் ஆஸ்மோசியனால இவருக்கு வந்து இன்னும் நிறையவே இருக்கும் நேச்சுரலானவங்களோட நம்ம கெவின் லெவனோட. ஸோ ப்ரோ இவரோட லைஃப் வந்து பார்த்துரும், அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரகார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு வேலை பார்த்துருந்தாரு. அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டர்ஸ் வந்து எப்போ கலைச்சாங்களோ, ஸ்கேவண்டிஸ் வந்து எப்போ செத்து போனாலும் அந்த பார்த்தீங்கன்னா அவனோட மெமரி எல்லாமே எப்போ போணுச்சோ அந்த பார்த்தீங்கன்னா இவனோட மெமரியும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரகார் வந்து இந்த மாதிரி அதாவது நான் வந்து மற்ற எல்லா ஏலியன்ஸையும் பற்றி தெரிஞ்சுப்போம். அந்த பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம ரூட்டர்ஸ் எடுத்து ஸ்கேவண்டிஸ்னால் எல்லாரும் ஏலியன்ஸும் பற்றி சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் பற்றி சொல்லியிருப்பான். ஸோ ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க நம்ம ஏலியன் எக்ஸ் ஃபேமிலி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம செலஸ்டியல். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி கூட சொல்லலாம். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்ஸையும் பற்றி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்களோட ஒரு குழந்தை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் பிறக்கிறதுக்கு ஒரு குழந்தை மாதிரி பிறக்கும். ஸோ அந்த ஒரு செலஸ்டியில் போய் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். அப்போ மட்டும்தான் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ண முடியும், இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்க இன்டாக் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அதை போய் அப்சர்வ் பண்ணிட்டான்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நம்ம ஏலியன் எக்ஸோட ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவான். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் ஆஸ்மோசியனால இவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லான ஒரு கிரியேஷோட ஃபுல் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இவன்ட்ட வந்து பவர் இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இவன் சில டிவைஸஸும் வச்சிருப்பான். பட் நம்ம கெவின் லெவன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் ஃபார் 10% மட்டும் அவனால் அப்சர்வ் பண்ண முடியும், வெறும் 10% நம்ம கெவின் லெவனால் அப்சர்வ் பண்ண முடியும். பட் இவன் வந்து டிவைஸ் யூஸ் பண்ணானா இவனால் வந்து மேக்ஸிமம் 90-100% வரைக்கும் அப்சர்வ் பண்ண முடியுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஏலியன்ஸ் வந்து நம்ம ஆக்ரகார் வந்து பிடிச்சிட்டு வரல. ஸோ அந்த அஞ்சு ஏலியன்ஸோட பவரும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒருத்தர் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டஸ் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பறக்கக்கூடியது. அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ராட், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ராட் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஏலியன்ஸ் ஒன்று மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மிக்சடு ஏலியன்ஸாக கொடுத்துருக்கனால ஃபயர், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைவ் எலமெண்ட்ஸ்னா கைஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த ஏலியன்ஸ்னால் கண்டிப்பாக பிரித்து பிரித்து பார்த்தா என்னென்னு வரும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வரும். ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இந்த அஞ்சு ஏலியன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் வந்து
பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு எலமெண்ட் பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எலக்ட்ரிக் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட் கூட சொல்லுவீங்களே, அந்த பார்த்தீங்கன்னா ஃபயர் வாட்டர் லேண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா விண்ட். ஸோ அந்த அஞ்சு ஒரு எலமெண்ட் வச்சுன்னா இவர் வந்து அந்த ஏலியன்ஸை சூஸ் பண்ணியிருப்பார். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸோட ஒரு ஸ்பீசிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தப்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்ச உடனே நம்ம இடத்துல வந்து ஒவ்வொரு இடமாக செதறிவாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பென்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலபாகஸ் வந்து மீட் பண்ணுவார். அது பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டஸ் மாதிரி இருப்பார்ல, அவர் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் அவங்க வந்து கிராமமாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்க நாங்கள் வந்து விவசாயிகள் அப்படி சொல்லிட்டு அவங்க கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆக்ரகா வந்து அவனை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லப்போ நம்ம பென்டன் வந்து அவனை காப்பாற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளம்பர்ட் வந்து அனுப்புவாங்க. ஸோ ப்ளம்பர்ட் அனுப்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரகார் தான் அந்த ப்ளம்பராக வந்து இவனை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம ஆக்ரகார் தான் நம்ம ரூட்டஸில் இருந்திருக்காங்களே, ஸோ அவன் வந்து எப்படி ஒரு ப்ளம்பர் வந்து இருப்பாங்க அவனுக்கு நல்லாவே நடிக்க தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹார்ட் டு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார் நம்ம பேண்டர், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இரும்புத்தலை மாதிரி இருப்பாங்க எனர்ஜி அவன் கூட சொல்லலாம் எனர்ஜி. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் பிடிப்பார். அதே பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஆக்ரகார் வந்து எப்படி பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டாரை ரெஸ்க்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளம்பர்ஸை கொண்டுட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுவார்கள். ஸோ பேண்டாரும் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஆக்ரகாட்டை வந்து மாட்டி நம்ம தேர்ட் ஏலியனா நம்ம ஆண்ட்ரியஸை பார்ப்போம். ஸோ ஆண்ட்ரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கூட சேர்ப்போம், ஆர்ஜிட் கூட சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்வர் நைட்ஸ் கூட ஒம்பளப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிட் வந்து கடைசியில் வந்து கப்பிச்சிடும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர் நைட்ஸோட கேஸ்ட்லேயே வந்து உள்ளே போனப்போ நம்ம ஆர்ஜிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடிபட்டுருங்க. ஸோ அடிபட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆர்ஜிட் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு ஓடிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரகாரை வந்து நம்ம ஆண்ட்ரியஸையும் பிடிச்சிப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பைவாலியன் யார் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பவர் உள்ளே விடுது, அந்த வாட்டர் ஹசார்டு கூட சொல்லலாம். ஸோ அந்த வாட்டர் ஹசார்டை பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன் வந்து கட்டி போட்டு வச்சிருவார்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளம்பர்ஸ் வந்து கூப்பிட்டு போக சொல்லுவாங்க, பட் ப்ளம்பர்ஸ்க்கு பதிலாக இவன் வந்து கூப்பிட்டு போயிடுவான். ஸோ நம்ம ஆக்ரகார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைவாலியனையும் பிடிச்சிருவார் காய்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராட கம்பர். ஸோ ராட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன் வந்து நம்ம அல்டிமேட்ரிக்ஸ் வந்து அழிக்க வருவார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம அல்டிமேட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம இவர் வந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறாரு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தால் அவர் வந்து எவ்வளோ பெரிய ட்ராக்ன்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிய வரும் நம்ம ராட் சொல்லுவார் நான் தான் நீ ஒன்றால் தான் வந்து அவன் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டான், நாலு பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டான், நானும் இப்போ மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஆக்ரகாரை வந்து நம்ம பென்டன் வந்து மீட் பண்ணுவாங்க. ஆன் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னோட மேனா பவர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரகாரை அட்டாக் பண்ணுவாங்க. பட் எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஆக்ரகாரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராடையும் பிடிச்சிட்டு போயிடுவார் காய். பென்டனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஏலியன்ஸோட பவரும் கிடச்சிடும். அந்த பார்த்தீங்கன்னா சாம்பிள் கிடச்சினால கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சு ஏலியன்ஸாக மாற முடியுங்க. அந்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்ரகார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஜ் ஆஃப் க்ரியேஷனுக்குள்ளே போவார். ஸோ ஃபோர்ஜ் ஆஃப் க்ரியேஷனுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டைம் ட்ராவல் பண்ணி தான் போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் வந்து நம்ம யங் பென்டனையும் கூட்டு வரார். நம்ம பென்டன் இருக்க கிளாசிக் பென்டனையும் கூட்டு வர சம ஒரு எபிசோட். ஸோ ஃபோர்ஜ் ஆஃப் க்ரியேஷனுக்குள்ளே நம்ம ஆக்ரகார் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீ ஆஃப் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, அதை தேடி ஒரு நாலு எபிசோட் போயிட்டுருக்கும். அந்த சமையாக இருக்கும், நான் அதை பற்றி டீட்டெயிலாக போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் ஆகும். அன்பையும் வீடியோவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லென்த் வந்து கடைசியில் நம்ம கிங்கிட்டேருந்து ஒருத்தர் வந்து அந்த இன்ஃபினிட்டி பீஸ் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஜ் ஆஃப் க்ரியேஷனில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் கிடச்சிட்டு அண்ட் அந்த கீ கிடச்சோன்னு இவரும் பார்த்தியும் போயிட்டார் காய்ஸ். இப்போ ஃபோர்ஜ் ஆஃப் க்ரியேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலியனக்ஸோட ஃபேமிலி காமிக்கிறாங்க, அதாவது செலஸ்டியல்ஸ் வந்து காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்டாக்டாக இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தை மட்டும்தான் பிறந்திருக்கு. ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பென்டனுக்குள்ள ஃபைட் செம்மையாக நடக்கும், நம்ம பென்டனுக்கும் நம்ம ஆக்ரகாருக்கும். ஸோ பென்டனே வந்து தோக்கடிச்சிடுவார் ஆக்ரகார். அந்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கெவின் லெவன் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி வந்து வரும்போது நம்ம பென்டன் வந்து சின்ன பென்டன் வந்து என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா நீ வந்து என்னோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி பெருசாக அப்போனா நீ வந்து ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கெவின் லெவன் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் உன்னோட போய் அப்சர்வ் பண்ண முடியும், அப்படி ஒரு செயல் வந்து நான் அவனோட அப்சர்வ் பண்ணி நம்ம அல்டிமேட்ரிக்ஸ் வந்து போய் வந்து தொடர்றாரு கைஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் மிகப்பெரிய ஒரு அல்டிமேட் கெவின் லெவனாக மாறிடுறாரு. ஸோ அல்டிமேட் கெவின் லெவனாக மாதிரி ஆக்ரகாரை விட இவருக்கு பவர் அதிகமாக இருக்குல்ல. ஸோ பவர் அதிகமான போட்டு போட்டு தாக்குற நம்ம ஆக்ரகாரை வாயிலே குத்துறாரு. ஸோ நம்ம ஆக்ரகாரும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிறாரு கைஸ் நம்ம கெவின் லெவன் முன்னாடி. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் லெவன் என்னன்னா ஒரு நேச்சுரல் ஆஸ்மோசியன். ஆன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஒரு ஃபைவ் ஏலியன்ஸ் தான், இவர்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட வந்து ஒரு நூறு ஏலியன்ஸ்க்கு மேலே பவர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து தோற்றத்தை மட்டும் ஒரு பத்து மணி காமிச்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம ஆஸ்மோசியன்ஸுக்கு எப்போதுமே ஒரு பவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதை வந்து ஓவர் பவர் வந்து அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ மென்டல் ஸ்டெபிலிட்டியில் நம்ம கெவின் லெவனுக்கு வந்து ஒரு ஆசை வந்துட்டு நானே இந்த ஃபோர்ஜ் ஆஃப் க்ரியேஷன் தொட்டால் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஒரு ஃபுல் பவர் கிடைக்கும், கண்டிப்பாக நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாயிடுவேன்னு சொல்கிறாரு. பட் நம்ம கன் அதாவது பார்த்தீங்கன்னா கெவின் லெவனுக்குள்ளே இருக்கிற ஒரு அதை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி கொஞ்ச நாளாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கெவின் லெவனுக்குள்ளே இருக்கிற அந்த கெவின் லெவன் இன்னும் இருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கன் வந்து பார்த்தீங்கன்னா நீ இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் லெவன் வந்து தப்பிச்சு போயிடுவார் கைஸ். அந்த மாதிரி நம்ம கெவின் லெவனும் ஓடி போயிடுவார். ஸோ நம்ம ஆக்ரகாரையும் வந்து பிடிச்சிருவாங்க கைஸ்.
இப்போ எதுக்கு நான் எனக்கு பிடிச்ச ஒரு வில்லன் ஆக்ரகார் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனை பற்றி தெரிஞ்ச ஒரே ஒரு வில்லன். நம்ம வில்கேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் வந்து எத்தனை தடவை துரத்திருக்காரு அவர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனை பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டர்ஸ் கூட வளர்ந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளம்பர் கூட வளர்ந்து அந்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் என்னன்னு தெரிய வருது. அந்த எப்படி அடையணும், அந்த இன்ஃபினிட் ஆஃப் கீயை வந்து எப்படி அடையணும் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டனே நிறைய தடவை ஓவர் ஸ்மார்ட் பண்ணி வந்து அடைஞ்சிட்டு போயிடுவார். பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன் வந்து தோற்று போகிற மாதிரி காமிச்சுவாங்க. நம்ம கெவின் லெவனால் பார்த்தீங்கன்னா உங்களே ஜெயிப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் மட்டும் ஒரு ஆஸ்மோசினும் ஒரு ஆஸ்மோசினை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி காமிக்கிறனால எனக்கு ஒன் ஆஃப் பர்சனல் ஃபேவரட் எபிசோட் தான் இதை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே ஜாம ஜாலியாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ரகாரை வந்து எல்லாருமே ஒரு நல்லவனாக ஃபஸ்ட்டு பார்த்துறாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் அந்த எனக்கு பிடிச்ச ஒரு டச் நேரம் ஃபைவ் ஏலியன்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏலியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கெட்ட ஏலியன்ஸாக நினைப்பாங்க. பட் கடைசியில் வந்து எல்லாருமே தப்பிச்சு போன ஒரு பிணை கைதிகள் கூட சொல்லலாம். பட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரகாரை மெயின் வில்லன் லாஸ்ட்டில் காமிப்பாங்க. அண்ட் ராட் வந்து பிடிச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கும். பண்ணும்போது அவர் வந்து பிடிச்சிட்டு போகும்போது நம்ம ஆக்ரகார் நம்ம பென்டன் சீரிஸ் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட இருந்து 7 வீடியோஸ் பண்ணிட்டு போட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து ஏதாவது வீடியோ என்ன கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து லீவ் பண்ணுங்க நெக்ஸ்ட் டாப்பிக் என்ன பேசணுட்டு. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான டாப்பிக் பேசுவோம். ஸோ என்னோட ஃபேவரட் டாப்பிக்ஸ்லாம் பேசிட்டேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஃபேவரட்டான டாப்பிக்ஸ் அது ஒருத்தர சொன்னால் கூட பரவாயில்ல, அவருக்காக கூட நான் எடுப்பேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஏற்கனவே க்ரோ ஆகிட்டு இருக்கு, அது ஒரு தேங்க்ஸ் மிகப்பெரிய தேங்க்ஸ் தான். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.